வெற்றி பயணம் பாரத பிரதமரின் மன் கி பாத் 100வது பகுதியை நோக்கி மக்களின் மன எண்ணங்களை எடுத்துக் கூறும் மன் கி பாத் அகில இந்திய வானொலியில் 2014 அக்டோபர் 3 தொடங்கியது. பாரத பிரதமர் நாட்டு மக்களோடு மனம் திறந்து பேசும் மனதின் குரல் ஏப்ரல் 30 என்று 100வது பகுதியினை நிறைவு செய்கிறது. பல சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்து தேசத்திற்கு புது பாதையை புது வெளிச்சத்தை தந்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்திய வீரர்கள் பெற்ற வெற்றி, மூவர்ண கொடியை ஏந்தி வந்தபோது நாமடைந்த பெருமிதம் பற்றியும், இவ்வருடம் இந்திய சுதந்திரத்தின் 75வது அமிர்த மகோத்சவம் மற்றும் கைத்தறி பற்றியும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நமது பாரத பிரதமர். நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற அணையா வேட்கை கொண்டவர்கள் தேச விடுதலைக்காக எப்படி ஒன்றுபட்டார்களோ அதே போல நாமும் தேசத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபட வேண்டும். நாம் தேசத்தின் பொருட்டு வாழ வேண்டும், தேசத்தின் பொருட்டே பணியாற்ற வேண்டும். இதில் புரியப்படும் சின்ன சின்ன செயல்களும் கூட பெரிய விளைவுகளை அளிக்கக்கூடும். நமது அன்றாட பணிகளுக்கு இடையேயும் கூட நாம் தேசத்தின் உருவாக்கத்தை புரியலாம். எடுத்துக்காட்டாக, வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற நோக்கம். நமது நாட்டின் உள்ளூர் தொழில் முனைவோர், கைவினைஞர்கள், கட்டிடக் கலைஞர்கள், நெசவாளர்கள் ஆகியோருக்கு ஆதரவளிப்பது ஆகியவை நமது இயல்பான நடைமுறையாக மாற வேண்டும். ஆப்கி பாத்தை சுன்தா ஹூ, ஆப்கே லியே சோச்தா ஹூ, ஆப்கே சுஜாவ் தேக்தா ஹூ, உசி சே மேரே விசாரோ கி எக் தௌட் ஷுரு ஹோ ஜாதி ஹை ஜோ ஆகாஷவாணி கே மாத்யம் சே ஆப்கே பாஸ் பஹுன்சதி ஹை.